வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மாவு ஊற போட்டிருந்தேன். நான் இது எதை போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சோளம் இருக்குது பாருங்கள், வெள்ளைச்சோளம். ஸோ அதுதான் நான் போட்டிருந்தேன். இதில் வந்து இட்லியும் நல்லா வரும், அதே சமயம் தோசையும் நல்லா வரும். ஸோ ஊற போட்டதாக ஆட்டிடலாம். ஏன்னா அடுத்து வரலட்சுமி நோன்புக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஊற வச்சதாக ஆட்டிடலாம் அப்படின்னு, நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வரலட்சுமி நோன்புக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் அதுவும் கிளிப்பிங்ஸில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் என்னென்ன வாங்கிக்கன்றது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயா ஸ்டோர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ரிட்டர்ன் கிஃப்ட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு சுற்றி பார்த்துட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி குங்குமச்செம்மையில், அதுக்கப்புறம் இந்த வெள்ளிலேவும் கொஞ்சம், அதாவது பியூர் வெள்ளி கிடையாது, இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்ல, அலுமினியம் ஃபாயில் டைப்பில் வெயிட்லெஸ்ஸாக. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா தான், விலை கம்மியாகவும் இருந்தது. குழந்தைங்களுக்கும் நல்ல இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு 20 ரூபாவில் இருந்து கூட இருக்குது. இந்த மாதிரி கீச்சன்லாம் நம்ம குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். நவராத்திரி டைம்லேயும் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நிறைய இருக்குங்க. இது ஒரு பெரிய கடனே சொல்லலாம், கடல் மாதிரி இருக்கும். நம்ம கோலம், ரங்கோலி கோலம் போடுறதுக்கு மேவும் ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருந்தது. இந்த இது பார்த்திங்கன்னா 70 ரூபா தான், ஒர்த்து தான். இது நம்ம தண்ணி படாமல் வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லது. அப்புறம் சாமிக்கு நம்ம பூஜை பண்ணுவாங்க இல்லையா, லக்ஷ்மி பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த காசு வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காசுமே இருக்குது. ஸோ நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் எதை வாங்குறது எதை வாங்க வேண்டாம் அப்படின்றதே அதுவே பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. வாங்க, இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். இது வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி பவுல்ஸும் கொடுக்கலாம், ரிட்டர்ன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இது வந்து நம்ம நவராத்திரிக்கும் நம்ம இந்த மாதிரி ஷாப்பு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ அந்த டக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் ரேட்டும் காமிச்சிக்கிட்டு தாங்க இருக்கேன், நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்கலாம். ஸோ மற்ற ஊரில் எப்படி இருக்கும் அப்படின்றதெலாம் எனக்கு தெரியல. இந்த கடையில் இவ்வளோ இந்த ரேட்டு அப்படின்றது தான் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கடையில் இப்படி தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் போடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த பூஜை ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சாமி சிலைகள் இருந்த மணி, நம்ம தூபம் காட்டுறதுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. நமக்கு இப்போ குட்டி குட்டி சிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேட்ஸும் இருக்குது. அப்புறம் சைடு அழகாக வைக்கிறதுக்கும் அந்த விளக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த குத்து விளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. அப்புறம் பெல் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வச்சுருக்கோங்க. நம்ம இங்கே போனீங்கன்னா நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி வைக்கலாம், நிறையா க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கெல்லாம் நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். தாராளமாக இங்கே போகலாம். அதே மாதிரி நவராத்திரிக்கும் இதே மாதிரி தாங்க நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ கலெக்ஷன்ஸும் அதுக்கப்புறமும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு, நம்ம சாமி முன்னாடி வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி வைக்கலாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் எல்லாம், அம்மனுக்கு நம்ம போடுற ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்க பாருங்களேன், அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். ரேட்டும் ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது. நிறைய நகை செட்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அம்மனுக்கு நம்ம என்ன சாரியை நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ அம்மனுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் கூட நம்ம ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம். அம்மனுக்கு நம்ம சடப்பினி நம்ம கொஞ்சம் வைப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட இருக்குது. அங்கி இருக்குது, வங்கி இருக்குது, ஒட்டியானம் இருக்குது, இந்த மாதிரி மாலை எல்லாமே வச்சுருக்காங்க. நகை செட்டுன்ட்டு நம்ம வாங்கிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நல்லா ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வச்சுருக்காங்க. நம்ம சாரிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம நிறையா வச்சுக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.